சமயம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கையில் கட்டியிருந்த வாட்ச் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இணையதளங்களில் எல்லாருமே அந்த வாட்சை குறிப்பிட்டு இது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் எப்படி இவருக்கு இந்த வாட்ச் வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த வாட்ச் ஏன் இவ்வளோ விலை, அந்த பெல் அண்ட் ரோஸ்ன்ற கம்பெனி தயாரிக்கக்கூடிய வாட்ச் ஏன் இவ்வளோ விலை அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை சொல்வோம். பெல் அண்ட் ரோஸ் அப்படின்ற வாட்ச் கம்பெனியை வந்து யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா, டசால்ட் அப்படின்ற கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. டசால்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃபேல் போன்ற விமானங்களை, குறிப்பாக போர் ரக விமானங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தலைமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது, ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வாட்சை தயாரிக்கக்கூடிய அம்சம் இல்லை, அதே நேரத்தில் இந்த வாட்சை தயாரிக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்விஸ் தான். அதே மாதிரி இந்த வாட்சுடைய ஒவ்வொரு மேட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்விஸ் மேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை மேட் இன் ஸ்விஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் முதல்ல ஏன் இவ்வளோ விலை அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லும். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வாட்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டெட் எடிஷன், 1000 அதுக்குள்ளே தான் ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்சுமே அது எத்தனாவது நம்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பெல் அண்ட் ரோஸ் கம்பெனி என்ன மாதிரியான வாட்ச் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய டிசைன் இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேசிஸ் தான். அதாவது நமக்கே தெரியும், ஒரு மிலிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 விஷயங்கள் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு. இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இப்போ ரஃபேல் விமானத்திலேருந்து தயாரிக்கப்பட்டு அவர் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரஃபேலுடைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டிசைன், அதே மாதிரியான கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு முள் இருக்கும். இந்த முள் ஏன் அப்படின்னா ரஃபேல் விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காக்பீட்டில் இருக்கக்கூடிய முள்ளும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதனால தான் இதுவுமே. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா பெல் அண்ட் ரோஸ் கம்பெனியோட வாட்ச் அதிகமாக இருக்க, ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து வாட்ச் வந்து பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், பட் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பார்த்தோம்னாலே பொதுவாகவே வந்து நார்மல் வாட்ச் மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய டிசைன் இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் இருக்கக்கூடிய அந்த காக்பீட்டில் தான். இந்த காக்பீட்டில் பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், பட் அந்த இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எல்லாமே ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனை வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து அந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வந்து ரிசர்ச் அண்ட் டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால தான் இந்த வாட்சோடைய ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வாட்ச் அதிகமாக எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்ரி மேனும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்ரி பர்சன்ஸ்க்குமே இந்த வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு டிஃப்யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பைலட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரோநாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேவியில் இருக்க முக்கியமான லீடர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சுடைய டியூரபிலிட்டி, அந்த வாட்சுடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா 100 மீட்டர்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதன் காரணமாக என்ன அப்படின்னா, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே அவங்களுக்கான டைம் அப்படின்றது வந்து ரொம்ப துல்லியமாக காட்டக்கூடிய விஷயம். எந்த ஒரு நிலையிலுமே அது வந்து தடைபடாது, எந்த மற்ற வாட்ச் மாதிரி நின்றுத்தோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து பிரேக் ஆகிடாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால தான் இந்த வாட்சோட ரேட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்கும் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த வாட்ச், அதனால தான் இந்த வாட்ச் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்டியிருந்த வாட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் வெர்ஷனுங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஃபேல் விமானங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா மிக அதிகமான உயரத்தில் பறக்க முடியும். பறக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களால பைலட்டால் அவங்களுக்கு எதிர பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸில் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங்கை வந்து இந்த வாட்சோடைய கிளாஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான எடிஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் மட்டும் இல்லை, பெல் அண்ட் ரோஸ் கம்பெனி தயாரிக்கக்கூடிய எல்லா வாட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் தான், குறிப்பிட்ட லிமிட்டட் தான் தயாரிப்பாங்க. மேக்ஸிமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 1000 குள்ளே தான் தயாரிப்பாங்க. பெல் அண்ட் ரோஸ் கம்பெனியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் வேர்ல்டு ஃபஸ்ட் ப்ரொஃபஷனல் ஏவியேஷன் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த வாட்ச் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோடைய டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி நமக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் இந்த வாட்சோடைய கம்ஃபர்ட், நம்ம பார்க்க வந்து ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ், அந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டும், அதே நேரத்தில் வந்து ரிலையபிலிட்டியும் டியூரபிலிட்டியும் கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த வாட்சோடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது.